வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பேக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷனோட ரைடிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு இந்த பைக் வந்து ரைட் ரிவ்யூக்கு கொடுத்துருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎம் டிவிஎஸ். ஸோ ரெடில்ஸ் இவங்க தான் வந்து நம்மளுக்கு பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து நீங்கள் புக் பண்ணோன்னா அவங்க கான்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பைக்கில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷன் வந்துருக்கு. ஸோ பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்ன வித்தியாசம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரைடிங் மோட்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மைலேஜ் வந்து எவ்வளோ தருது, டாப் ஸ்பீடு வந்து என்னால் வந்து போகுது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லணும். ஸோ பழைய மாடலே நான் சொல்லிட்டுருப்பேன், பழைய மாடல் ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்துருந்தாலே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கலன்ட்ருப்பேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து 204 கொடுத்துருக்காமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரைட் பண்ணிட்டு பேசுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் பற்றி பேசிடலாம். ஸோ ஸ்டாண்ட் வந்து இப்போ வந்து போட்டாச்சு, இப்போ வந்து கீரில் இருக்குது. ஸோ கிளச்சை விட்டனும் பைக் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பேசுவோம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 204 இருக்க மாதிரி சேம் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் மிஸ் ஆச்சு. ஸோ அதையும் வந்து திருப்பி வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயுமே நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அது வந்து நடுவில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் 204 எப்படி இருக்குமோ சேம் அதே இதை வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3-step அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் அண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3-step வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கில் வந்து வேறு எதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா, வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் பிளாக் வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அலாய்வில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இந்த அர்பன் அண்ட் ரெயின் மோடில் மட்டும் பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இல்லை அர்பன் அண்ட் ரெயின் மோடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 115-116 வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும் இந்த அர்பன் அண்ட் ரெயின் மோடில் வந்து. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்பன் மோடில் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மைலேஜ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஒரு 2-3 வந்து அர்பன் அண்ட் ரெயின் மோடில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். அதில் மொத்தம் 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரெயின், அர்பன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூணு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரன்னிங்லேயே பார்த்திங்கன்னா மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இப்போது டிராஃபிக்கில் போய்ட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரெயின் இல்லை அர்பன் எதுவுமே போட்டுக்கலாம். ஸோ இதுமாதிரி ஹைவேல இப்போ டப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா டப்புன்னு ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரன்னிங்லேயே வந்து இதுமாதிரி மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு பைக் வந்து எதுவுமே நிப்பாட்ட வந்து தேவையில்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாகவும் இருக்குது, நீங்கள் வந்து சைடில் வந்து அந்த கொடுத்துருக்க அந்த ஐ பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு மோட் பட்டனை யூஸ் பண்ணி வந்து மாற்றுறதுக்கு வந்து. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 135 வரைக்கும் போகின்ற மாதிரி வந்து கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 145+ வந்து தாராளமாக போவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஹெச்பி மாடலுக்கு முன்னாடி உள்ள மாடலே பார்த்தீங்கன்னா 140 வரைக்குமே போயிருந்தோம். ஸோ இது தாராளமாக பார்த்தீங்கன்னா 145+ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மைலேஜ் தான் கேட்குறீங்க. ஸோ பழைய ஹெச்பி மாடலுக்கும் இதுக்கும் வந்து இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ மோட் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக மாற்றிக்கலாம் ஹைவேலாம் வரும்போது. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய சேம் இன்ஜின் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ 2021 மாடலில் என்ன மைலேஜ் கிடைச்சோ சேம் அதே மைலேஜ் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மோட்ஸ் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா ரெயின் அண்ட் அர்பனில் போகும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 வந்து மைலேஜ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சேம் 2021 மாடலில் வந்து என்ன மைலேஜ் கிடச்சதோ அதே மைலேஜ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். ஸோ மைலேஜ்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 50-55 வந்து தாராளமாக இந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். ரெயின் அண்ட் அர்பன் போகும்போது பார்த்தீங்கன்னா 55 எப்படி பார்த்தாலும் ஒரு 58 வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கனால
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 55+ வந்து கிடைக்கும். ஸோ ரெயின் அண்ட் அர்பனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜும் வந்து நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ பிரேக்கிங் சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஞாபகம் வருது. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேம் டயாமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சஸ்பென்ஷனில் கொடுத்துருக்க சேம் டயாமீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட சாஃப்ட்னஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பழைய சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது சேம் அதே சஸ்பென்ஷன் தான், ஆனால் இதில் வந்து ஏதோ டியூனிங் பண்ண மாதிரி இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. பழைய சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபுள். ஸோ சீட்டிங் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தான் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 800 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டர் ரைடருக்கும் சரி டாலர் ரைடருக்கும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாலர் ரைடருக்கு வந்து இந்த பைக் வந்து செட் ஆகாதான்னு கேட்குறீங்க. டாலர் ரைடருக்கு வந்து இந்த பைக் வந்து செட் ஆகுதுன்னு கிடையாது. அந்த லெக் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 5.8 வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாகனே சொல்லலாம். ஸோ நீங்கள் 6 feet மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த லெக் ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டாலர் ரைடருக்கும் சரி ஷார்ட்டர் ரைடருக்கும் சரி இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ ஷார்ட்டர் ரைடருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும் சொல்ல, ஏன்னா 800 mm தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஹையஸ்ட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்லாம் போகும்போது ஈஸியாக வந்து போகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீட் செட்டப்பை பற்றி பேசும்போது, ஸோ நமக்கு சீட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபுள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2021 கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ லாங் ரைட்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். ஸோ பில்லியன் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம பைக்கில் வந்து ஒரு 60-70 வந்து ஹேண்டில் பார் வந்து வாப்லிங்லாம் இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை வந்து இதில் வந்து இல்லை இப்போதைக்கு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஹைவே க்ரூசிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மைலேஜும் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். க்ரூசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 வந்து தாராளமாக இந்த பைக் வந்து க்ரூசிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் லாங் ரைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பைக்காகவே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம்னே சொல்லலாம் இந்த பைக்கில். கண்டிப்பாக வந்து இந்த பைக் வந்து சிட்டிக்கும் சரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைவே க்ரூசிங்க்கும் சரி ஒரு பர்ஃபெக்டான பைக்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஸோ சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்ரைடாக கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க பைக்கில் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ செம்ம சாஃப்டான குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து இன்னுமே கண்டினியூ பண்ணுறாங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ 200 சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கில் இப்போ வரைக்குமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் தராங்க. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அவங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ ரியர் பிரேக்கிங் வந்து பழைய மாடல் வந்து நல்லால வந்து சொல்லியிருப்பேன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர் செட்டப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130x80 செக்ஷன் டயர் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 130x70 செக்ஷன் ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் கிரிப் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கிரிப் லெவலில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிரிப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாதுங்க. பழைய மாடலில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தரமாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டை வந்து தாராளமாக நீங்கள் வந்து நம்பலாம். ஸோ இது மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டப்புன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெயின் இல்லை அர்பன் மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் டப்புன்னு அப்படியே ஹைவே போகும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்கு சொல்லலாம் இந்த மோட் மாற்றுறது வந்து. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அவங்க டயரை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பழைய டயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டயர் கிரிப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் வந்து இனிமே நல்லாவே இன்ஸ்பைர் பண்ணி சொல்லலாம். ஸோ டயர் வந்து நமக்கு வந்து ரேடியல் டயர் செட்டப் கொடுத்துருக்கனால ரியர் டயர் கிரிப் வந்து இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பிரேக்கிங் வைஸ். எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து பர்சனலாக வந்து ரொம்பவே பிடிக்குது. ஸோ இந்த கலர் வேறு பார்த்திங்கன்னா இந்த மேட் பிளாக் அப்புறம் வித் ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் மட்டும் அந்த கட் ஸ்டேரிங்காக இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 204V ஓட்டுற ஃபீல் தான் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அட்ஜஸ்டபிள் லிவர் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 204V மாதிரி தான் இருக்குது. ஸோ 160 கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த அலாய் வீல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200
வாட்டர் ஃபீல் தான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.